Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Bhagya Lakshmi, Tingal Mudal Sanikkizhamai Varai, 28:30-க்கு உங்கள் விஜய். தளபதி விஜய் அவர்கள் பீஸ்டி டீமா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து ஒரு டிரைவ் கூப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு போனாரு. இப்போ பல விஷயங்கள், அதாவது அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து எவ்வளவு இருக்கும், எத்தனை கோடி இருக்கும், ஏன் எத்தனை கோடி வந்து வச்சு விற்கிறாங்க, அப்படி அந்த கார் என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து எழுந்துட்டு இருக்கா அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை பத்தி தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் வச்சிருக்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் வெர்ஷன், அண்ட் இது வந்து சீரீஸ் 1. அண்ட் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாயில இருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த காரோட அந்த ஃபியூயல் கெபாசிட்டி, அதாவது டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 83 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அதாவது சிசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக பைக்னு அப்படின் போது 150 சிசி, 200 சிசி, 250 சிசி எல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காரோட சிசி அப்படின்னு பார்க்கும்போது 6750 சிசி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 250 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து போகும். அண்ட் லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோமீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் மைலேஜ். ஆமாங்க, நீங்க 1 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்களால 6 to 7 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து டிராவல் பண்ண முடியும், அதுக்கு மேல வந்து டிராவல் பண்ண முடியாது. சோ இதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் நெல்சன் கேட்டிருப்பாரு இன்டர்வியூல, எங்களை எல்லாரையும் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து கூப்பிட்டு போனீங்க இல்லையா, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோன்னே நம்ம தளபதி விஜய் அவர்கள் உடனே எப்பிக்கான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருப்பாரு. என்னத்து சொல்றது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களெல்லாம் கூப்பிட்டு போனதுக்கு பெட்ரோல் தான்ப்பா வேஸ்ட், ஏன்னா வந்து 110 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல், அதை நம்ம வாங்கி போட்டோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்து போக முடியும், உங்க 5 பேரை ஏத்தின்னு போனதுக்கு பெட்ரோல் தான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஆனா அவர் ஜஸ்ட் வந்து ஃபன்னா தான் வந்து சொன்னாரு, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஹர்ட் பண்ற விதத்துல வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும். சோ இது மட்டும் இல்லாம இன்னும் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து பாத்தீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்பரேச்சர் வந்து வைக்கணும், சப்போஸ் வந்து வெளியே வந்து வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்க வந்து உள்ள வந்து எவ்வளவு வேணாலும் ஏசி ஏத்தி வச்சுக்கலாம். சப்போஸ் வெளியே வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, குளிரா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா உள்ள வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வச்சுக்கலாம், அதாவது ஹீட்டா இருக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கார் வந்து திருடு போகாம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல சென்சார் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து இருக்கு. அதனால தாங்க அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி ரூபாயில இருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இது மட்டும் இல்லாம இன்னும் ஸ்பெஷலா பல ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய அந்த பீஸ்ட் டீம் வந்து சூப்பரா ஒரு கார் டிரைவ் வந்து கூப்பிட்டு போனார் இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி நேம்ங்கிறது வந்து இருக்கு ஓகேங்களா, அதுக்கு நான் பொறுப்பு, அதோட முடிஞ்சிச்சு என்னோட வேலை ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் இட் இஸ் மை ட்ராவல் ஓவர் ஹியர், இல்லைங்க நான் அவரோட ஃபேமிலியிலேருந்து வரேன், அதனால நான் நடிச்சு தான் ஆகணும்லாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு நடிப்பு வந்துச்சுன்னா தான் என்னால் இருக்க முடியும், எனக்கு அது பிடிச்சிச்சுனா தான் என்னால் இங்கே இருக்க முடியும். நான் பண்ணுற விஷயங்கள் வந்து மக்களுக்கு பிடிச்சா தான் அவங்களும் என்னை பார்ப்பாங்க, இதுதான் வேலை. ஐ வில் நாட் யூஸ் மை ஃபேமிலி நேம் ஃபார் எனி ஆஃப் மை ஒர்க். நான் எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரீடம், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, பட் நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து எதுவும் சொல்ல மாட்டோம், இட்ஸ் அப் டு யூ. ஸோ அந்த ஃப்ரீடமே என்னோட ஒரு பெரிய விஷயம் தான், எனக்கு கிடைச்ச ஒரு வரமாட்டோம்னு நான் நினைக்கிறேன்.